முப்பது ஜூன் 2020 செவ்வாய்க்கிழமை காலை 11:30 நேரலை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் அருணாச்சல அக்ஷரமண மாலை 12வது சத்சங்கம். இது கிட்டத்தட்ட பாகவதம் போல. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அவர்கள் அருணாச்சலனுடன் சேர்ந்து கலந்த காதல் காவியம் இது. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். 30 செய்யுள்கள் முடிச்சிட்டோம், 30 கன்னிகள் முடிச்சிட்டோம். இன்றைக்கு பார்க்க இருப்பது வந்து 31, 32, 33. 31 அருணாச்சல அக்ஷரமண மாலை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் ஸ்ரீ ரமண 108 இது கன்னிகள். 31 சுகக்கடல் பொங்க சொல்லுணர்வடங்க சும்மா பொருந்திடங்க அருணாச்சலா. சுகக்கடல் பொங்க சொல்லுணர்வடங்க சும்மா பொருந்திடங்க அருணாச்சலா. சூது செய்தென்னை சோதியாதினியுன் சோதியுரு காட்டருணாச்சலா. சூது செய்தென்னை சோதியாதினியுன் சோதியுரு காட்டருணாச்சலா. செப்படி வித்தை கற்றிப்படி மயக்கு விட்டுரு படு வித்தை காட்டருணாச்சலா. செப்படி வித்தை கற்றி படி மயக்கு விட்டுரு படு வித்தை காட்டருணாச்சலா. அவருடைய இன்டிமசி வித் அருணாச்சலன் அப்படின்ற அவருடைய காதலர் பிளஸ் கணவர் இரண்டுமாக இருக்கின்ற அந்த அருணாச்சலனுடைய இருக்கிற இன்டிமசி வந்து அவரால் விவரிக்க முடியாமல் வெட்கப்பட்டு அது அவங்க ரெண்டு பேருடைய கணவன் மனைவி அஃபேர். இதை வந்து நான் எப்படி சொல்ல முடியும், அங்கே நான் இழந்துட்டேன், அதில் இன்னொரு அர்த்தமும் ஒரு வச்சுருந்தார். யாரு பகவான், என்னை நான் இழந்து விட்டேன் அருணாச்சலனிடம். இங்கு சொல்லுவதற்கு தனியாக அருணாச்சலனின் மனைவியான காதலியான வெங்கடரமணன் என்ற ஒரு அடியார் இல்லவே இல்லை. அப்படியே கரைந்து கலந்து விட்டார் அப்படின்றது தான் வந்து அந்த பாங்கு. பகவான் வந்து இதுக்கு பொழிப்புரை சொல்லலை, எந்த விதத்திலையும் இது கொடுக்கல. இன்னும் முழுவதுமாக கழித்து வாழ்ந்து விட்டார், கலந்து விட்டார். இரண்டர் ஆட்கொள்ளப்பட்ட அன்றே கலந்து விட்டவர் அவர். சுகக்கடல் பொங்க சொல்லுணர்வடங்க சும்மா பொருந்திடங்க அருணாசலா. பரம்பொருளை அடைவதற்கு வந்து பரம்பொருள் என்பதே வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போன்ற ஒரு ரேடியன்ட் ஸ்டில்னஸ். ரேடியன்ட், ரேடியன்ட்னா ஜொலிக்கும், ஆழ்ந்த உறக்கம், ஆனந்த கடல் சுரூபம் ஜொலித்து கொண்டிருக்கின்ற இந்த நானினுடைய எந்த அவஸ்தைகளும் கிடையாது, பிரபஞ்சமே கிடையாது. உள்ளங்கை நெல்லிக்கனிங்க ஆன்மஸ்புரணம், தற்போதம் ஒழிய மெய்ப்போதம் ஸ்புரிக்கும். தற்போதம் ஒழிய, தற்போதம் அழிய மெய்போதம். மெய்போதம்ன்றது என்ன? ஆன்மபோதம், போதை, போதை. ஆக்சுவலாக இறங்கி வந்து பேசுறது தான் கஷ்டம். அதுக்கு குறைஞ்சி வந்து இந்த சொல்லுணர்வு, சொல்லும் உணர்வான உள் பேச்சு, உள் நினைப்பு, உள் உணர்ச்சி வசமாயிருத்தல், நானின் பாவங்களாய் இருத்தல் வந்து போகவே போகாதுங்க, வேற வழி இல்லை. கம்ப்ளீட் சரண்டர் காத்துக்கிட்டு இருக்கு. அருணாச்சலனுடைய தன்மை என்னன்றத சொல்றாரு, சும்மா இருத்தல். பார்க்கறதுக்கு சும்மா சோம்பேறி மாதிரி இருக்கு அது. கடவுள் தன்மை எவ்வளவு வைப்ரண்ட் தெரியுமா? நீங்கள் இந்த இன்னும் தூங்கலை,
எண்ணங்கள்ல இருக்கீங்க, அங்க எப்படி கூட்டுக்கிட்டு இருக்கும் தெரியுமா? ஒரு தாயானவள் வந்து சேட்டை பண்ணிட்டு விளையாடிக்கிட்டு தூங்கறதுக்கு அடம்பிடிக்கிற குழந்தைய மடியில போட்டு வாடா 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 வாடான்னு சொல்லி மடியில போட்டு அவனை தூங்க பண்றதுக்கு எப்படி போராடுவா? அத போல இது இல்ல, இந்த நானை நானே எங்கேயாவது இவன் கண்டுபிடிச்சிட மாட்டானா, எனக்கு எதிரிட்டு போய் நிக்கிறானே. தன்னுடைய எண்ண ஓட்டங்களாகவும் தன்னுடைய உலக பற்றுகளாகவும் தன்னுடைய உடம்பாகவும் தனித்து விவகரித்து கொண்டிருக்கின்றானே, இந்த நான் பாவம் இவனை இப்படி செய்கின்றதே அப்படின்னு வந்து பரிதபிக்கிறது அந்த பரம்பொருளான அந்த ஆழ்ந்த உறக்க நிலை போல இருக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கும் அதுக்கு முன்னாடி அந்த எண்ணங்கள் மறையறதுக்கும் உணர்ச்சிகள் எல்லாம் ஒடுங்கிறதுக்கும் அந்த கேப்பு, அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா பரம்பொருள் சுரூபம் தெரியும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்றது வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி 1 ஹவர் உட்காந்துருந்தோம், இந்த உலகத்தில் நீங்கன்றதே இல்லாத அளவுக்கு உட்காந்துருந்தோம். நீங்கன்னு ஒரு தனியாக தனித்துவம் கொண்ட ஆளுமை கொண்ட புத்தியினுடைய இரட்டை உணர்ச்சிகள் இல்லவே இல்லை, ஒரு உணர்ச்சி கூட இல்லை, ஒரு நான்பாவம் கூட இல்லை, எல்லாம் ரிப்பீட்டு எல்லாம் இருக்கு. இதுக்கு குறைஞ்சு வந்து உள்ளு நினைப்புகள் உணர்ச்சிமயமாக இருத்தல்கள் வந்து அடங்காது. அவன் ஆட்கொள்ளணும், அவன் ஆட்கொள்ள அருணாச்சலன் அப்படின்னு சொல்லப்படுற ரேடியன்ட் ஸ்டில்னஸ் அச்சலன் ஜொலிக்குது. அனுபவிச்சீங்கன்னா தெரியும், எதற்கு ஈடு இணையும் இல்லை, எதற்கு ஒப்பு உயர்வு இல்லை. அது இல்லாமல் உள் நினைப்புகள் அடங்காது, உணர்ச்சிகள் ஒடுங்காது. தற்போதம் ஒழிய மெய்போதம் ஸ்புரிக்கும், தற்போதம் ஒழிதல் தான் நாம வந்து இறைஞ்சி பணிந்து சரணாகதி பண்ணி வாழ்க்கைக்கே மேன்மைங்க. எங்கேயோ வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையில ஜெயிக்கிறதெல்லாம் இங்க இங்க நடக்கிறது, இங்க நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு பணிவு கூடுகின்றதோ, எந்த அளவுக்கு உணர்ச்சியா ஒரு நான்பாவம் உதிக்கும் போது ஐயா நீ எப்படி வந்து அது அருகதையா வர அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னாடி எண்ண ஓட்டங்கள் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு அந்த பார்வைக்கு தனித்து ஒரு உணர்ச்சி எழுறது தெரிகிற அளவுக்கு நீங்க நுட்பம் கூடி இருக்கணும். அதுக்கு தான் சாதகம் 24/7 எதுக்கு சொல்றோம், விடாதப்பா வாழ்க்கைய. மனிதனா பிறந்தது அப்பேற்பட்ட கிரேட்டஸ்ட் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, தி ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி. அது சத்சங்கம் ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கு, விட்டுடாத கோட்டை விட்டுடாத, ஒரு கணத்தை கோட்டை விட்டு விடாதே விழிப்பு நிலையில். விழிப்பு நிலை தான் திருப்பி இதுக்கு நல்ல தூங்காமல் தூங்கிறதுக்கு ரெடி ஆயிடும். எதுக்கு தூங்கணும், எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடாது, அதுக்கு தூங்குறதுன்னு பேர். எண்ண ஓட்டங்கள் வந்து எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட் பண்ணணுங்க, பிரிக்கணுங்க. ஒன் ஷுட் எஸ்ட்ரேஞ்ச், he should separate himself in that he means that அதுவாக ஆவதற்கு. அது எப்படி இருக்கு, ரேடியன்ட் ஸ்டில்னஸ். அருணாச்சலன் ரேடியன்ட் ஸ்டில்னஸ், இருக்கிற பாவம் சும்மா இருக்கு. அந்த சும்மா இருக்கும் தன்மையான அந்த ரேடியன்ட் ஸ்டில்னஸ் ஆன அருணாச்சலன் வந்து அங்க உணர்த்தாட்டி அந்த உணர்ச்சிக்கு ஏன் பிரியற, ஏன் போற என்னை விட்டு, அங்க என்ன இருக்கு உனக்கு, அந்த உடம்பு வந்து டம்மி பீஸாச்சே, ஒண்ணுமே இல்லையே, உன்னுடையதுன்னு அதை வச்சுக்கிட்டு அது மேல உற்பத்தி பண்ணிக்கிறிய நிறைய கற்பனைகளை. என்னுடைய பிறப்பு, என்னுடைய படிப்பு, என்னுடைய குடும்பம், என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, என்னுடைய மரியாதை, என்னுடைய மானம், என்னுடைய அழகு, என்னுடைய கலைத்திறன்கள்,
வெயிட்டுப்பா, உண்மை இல்லைப்பா. வெயிட்ன்றது விட உண்மை இல்லைப்பா. நேர்மாற நான் உன்னை தாளாட்டுற அந்த ஆழ்ந்த உறக்கம்ன்றது எவ்வளவு மென்மையா இருக்கு. உனக்கு ஒரு ஒரு உணர்ச்சி வந்தா கூட அவ்வளோ லோடு வெயிட் கூட வந்துடும் எண்ணங்கள்னால. உலகம் வந்து நிற்கும். இங்க எப்படி இருக்கு, உலகத்தையே உன்னுடைய எண்ணங்களுடன் சேர்த்து, உன் உணர்ச்சிகளுடன் சேர்த்து நான் வெளியே தள்ளி விடுகின்றேன். உன்னை வந்து என்னுடைய கர்ப்ப கிரகத்தில் எனக்கு மாத்திரம், என்னுடைய காதலியாக, என்னுடைய மனைவியாக தனித்து திருப்பள்ளியறைன்னுவாங்க. சோமசுந்தரேஸ்வரரும் மீனாட்சியும் ராத்திரி வாத்தியம் முழங்க அந்த திருப்பள்ளி அறைக்கு போவாங்க. அதுல அவங்க கூப்பிடுவாங்க, இவர் போவர், யாரு, மாப்பிள்ள போவர், தினம் சொக்கன் சோமசுந்தரேஸ்வரர் போவார். இறைவனெல்லாம் வந்து இப்படி அற்புதமாக அதனுடைய உச்சகட்ட நிலையான கூடி குலவுதல் அப்படின்ற ஒரு இதுல இரண்டாம் பாவமற்று அந்நிய பாவமற்று நானுன்னு வந்து நினைப்ப கொண்டு வந்து திங்க் பண்றதுக்கு முதல்ல வெக்கப்படணும். இதெல்லாம் அந்த ரம்யமான வேளைகள், பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படுற அந்த காத்தால எழுந்துக்கும் பொழுது, எழுந்துக்க முடியறது எழுந்துக்க முடியல, படுத்துக்கிட்டே கூட ஆரம்பிச்சிடலாம். உடம்பு அசைவுகள் முக்கியமே இல்லைங்க. உடம்புலேருந்து பிரியுங்க முதல்ல, எதை, உணர்ச்சி மயமான எண்ண ஓட்டங்களை உடம்புலேருந்து பிரிச்சிருங்க. உடம்பு லெஃப்ட்ல தின்னுட்டோம், ரைட்ல தின்னுட்டோம், படுத்துட்டு இருக்கட்டும், எழுந்துட்டு இருக்கட்டும், பாவம், நம்ம பாவம் 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 சொல்றதே வந்து பிரிஞ்சு கிடக்குறேன். நான் பாவம் செயராட்டி நினைப்புக்களா எண்ண ஓட்டங்கள் வராது. அந்த நினைப்புகளா எண்ண ஓட்டங்கள் வரத்துக்கே வந்து நான் பாவத்தினுடைய உணர்ச்சிகள் தான் அடுத்த நாள். புது நாளே இல்லை, புது எண்ண ஓட்டம் இல்லை, புது உணர்ச்சி இல்லை, புது உடம்பு கிடையவே கிடையாது. அதெல்லாம் பிசிக்கல் திங்ஸ். பிசிக்கல் திங்ஸ் எல்லாம் ஆன்ம சந்நிதியில புதிய இருப்பு போல வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு செல்லும் புதிய இருப்பு போல, எல்லாம் ஜட சேர்க்கை. ஆன்மா ஜட கலப்பில்லாதது, ஏகமாக தனியாக தானாக பேரறிவாயிருப்பது, அன்பாய் இருப்பது, பாசமாய் இருப்பது, உணர்வாய் இருப்பது, இருப்பாய் இருப்பது, தோன்றா இருப்பாய் இருப்பது. மூணு நாலு வயசு வரைக்கும் நினைப்புகள் நம்மளுக்கு அவ்வளவு இல்லையே, நம்மளுக்கு தெரியுமே. ஏன் அந்த மாதிரி கள்ளங்கபடமற்ற குழந்தை போல நம்ம ஏன் போகக்கூடாது? ஒரு குழந்தைக்கு அந்த வீட்டில் இருக்கிற எமர்ஜென்சியாக இருக்கிற சுச்சுவேஷனும் தெரியாது. ஒரே திருவிழா போல ஏதோ கல்யாணம் நடக்க போகிறது, அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போகிறது, அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகிறது அப்படின்றதும் எதுவும் தெரியாது. எழுப்பி ஏற்றப்படும் உணர்ச்சி, அப்புறம் அதில் ஜாயின் பண்ணணும். அப்படித்தானே இந்த உணர்ச்சிகள் ஏற்றப்பட்டன. அப்புறம் ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லாருமே எந்த உணர்ச்சியும் அவர்களை அண்டாமல், அவர்களை சீண்ட விடாமல் அரண் போல பாதுகாத்து இருப்பது ஆன்ம பொருள் தானே. நம்ம அகண்ட அறிவு தானே இந்த அல்ப அறிவா, இந்த உணர்ச்சியா, இதுக்கு குறைஞ்சு எப்படிங்க இன்னர் சேட்டர் வந்து நீக்கும்? நினைப்புகள் இல்லாட்டி கடல்ல அலையும் நுரையும், நீர்க்குமிழ்களும் பொங்கி பொங்கி ஒரு க்ஷணம் கூட அலைகள் ஓய்வதில்லை. இல்லை, அந்த மாதிரி இது சம்சார கடல்னு சொல்லப்படுற பொது மனத்தின் சாரம் தான் சம்சாரம், பொது மனம். பிரபஞ்சமாவும் வெள்ளேந்து மயக்குது, அதை உள்ளேயே விடக்கூடாது. பிரபஞ்சத்தை உள்ள விடக்கூடாது. பிரபஞ்சத்துக்குள்ள போனா போறது, இந்த பிறவியை கொடுத்த இந்த பிரபஞ்சம்,
நமது தாய் தந்தையர் அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு நம்ம ஏகனாம் பேரறிவுக்குள்ள இருக்கிறதுக்கு இந்த கிராண்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதே பிரபஞ்சத்தில் ஒரு குடும்பத்தில் ஆணாகவோ பெண்ணாகவோ ஒரு உடம்பு கொடுக்கப்பட்டு எதுக்கு திருப்பி எண்ணெய் ஓட்ட படம் ஓட்டுறதுக்கா? எவ்வளோ தடவை தான் பார்க்க போகிறோம்? அஞ்சு புலன்களை சேஷ்டிச்சு செயல் புரிய வச்சு நான்பாவத்தின் மூலமாக பண்ணதையே பண்ணிக்கிட்டு யோசிக்கிறதெல்லாம் பண்றதுங்க. உட்கார்ந்து யோசிக்கிற வியாதியில மாட்டிக்கிட்டு இருக்கோம். யோசித்தல் தான் சொல்லும் உணர்வு, நினைக்கும் உணர்வு, ஞாபகப்படுத்திக் கொள்ளும் உணர்வு. வேற என்ன இருக்கீங்க? எண்ணம் இல்லாம உங்க இருப்பு இருக்கா பாருங்க. நாலு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் நம்ம தான் இருக்கும், எண்ணமே இல்லாமல் நிற்கும். ஆக்சுவலாக அது ஞான நிலை இல்லை, இன்னும் வந்து எண்ணம் வரணும். எண்ணம் வந்து எண்ணத்தினுடைய டார்ச்சர் தாங்காம, உணர்ச்சிகளுடைய டார்ச்சர் தாங்காம ஒரு சேர இது எதனால வருகின்றது அப்படின்னு தன்னுடைய நானையே திரும்பி பார்க்கிற அளவுக்கு அனுகிரகம் இப்போது செய்யப்பட்டிருக்கின்றது. இதுல சத்சங்கம் மூலமாக. இங்க உலகத்துல உனக்கு சாதகம் இல்லப்பா, உடம்பு மூலமா சாதகம் இல்லை. இடங்கள்ல எங்கெங்கயோ ஊர் ஊரா கோவில் கோவிலா சுத்தி 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 ஆசிரம ஆசிரமா ஏறி இறங்கி ரூம் போட்டு உட்கார்ந்து ஏவனோ ஒண்ணுமே புரியாம, தலைகால் புரியாம, அவனுடைய புத்திக்கு கீழே என்னமோ இருக்கா மாதிரி, எல்லாரும் அஞ்ஞானிகள் மாதிரி, பதில் கூட ஒழுங்கா சொல்றது கிடையாது. யாரும் கேள்வி கேட்டா ஒழுங்கான பதில் கிடையாது, அற்புதமான கேள்விகள் வருகின்றன. அவருக்கு புரியல, பதில் சொல்றவருக்கு புரியல. கேட்டு பாருங்க, பதில்லாம் பெரிய மேடை போட்டு உட்காந்து பதில் சொல்றாங்க உலகத்துக்கே. அப்படியே கேள்வி கேட்டவனை வந்து மானபங்கப்படுத்தாத குறையா இன்சல்ட் பண்ணி அவன் கேள்வியை வந்து வித்து கேள்வியாக்கி இன்னொரு தடவை கேள்வி கேட்பேன் மூடு வாயின்னு சொல்லாத குறை ஷட் அப். இப்படியே இப்படித்தான் பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா அவர் உலகத்துல மாட்டிக்கிட்டார், அவர் மாட்டிக்கிட்டார். அவங்க போடுற ட்ரெஸ்ஸும் அப்படியே வினோதமா இருக்கணுமா, வினோதமா இருக்கணுமா? இங்க அநேகனே கிடையாது, ஏகனாம் அவன் மொத்தம் தானே இருக்கான். நம்ம எல்லாருமே பெண்டிர்களாச்சே, பெண்களாச்சே. அப்படின்னா எவ்வளோ மென்மையாகவும் எவ்வளோ பவித்திரமாகவும் நினைப்புகளை வச்சுக்கிட்டு பதில் எப்படி சொல்றது? அத்சங்கம் குறைந்தது குறைந்தபட்சம் எண்ணங்கள் உபயோகிக்கப்படக்கூடாது, புத்தி செயல்படக்கூடாது. பதில் சொல்வதற்கு பேருணர்வே இறங்க வேண்டும். பேருணர்வில் வாழ்க்கை நடத்த முடியும். பேருணர்வாகவே நாம் பரம்பொருள் உணர்வாகவே உள்கடந்த தன்மை, தமிழ்நாட்டினுடைய அற்புதமான வார்த்தை கட உள், உள்கடந்த தன்மை. உள்கடந்த தன்மையில் இருந்தால் சொல்லுணர்வு அடங்கிவிடும். அப்புறம் நம்ம வந்து எப்படி ஆயிடுவோம்? ஒரு டிரான்சிஸ்டர் மாதிரி ஆயிடுவோம், ஒரு ரேடியோ போல ஆயிடுவோம். எப்படி வைஃபைன்னு ஒயர் கனெக்ஷனே இல்லாமல் ஆடியோ வருது, வீடியோ வருது, எல்லாம் வருது, அந்த மாதிரி முழுமையாக என்னை ஆளுபவன், என்னுடையவன் அப்படின்றது பரம்பொருளாக தான் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இவர்களுடைய உடலே ஆசிரமமாக மாறிவிடும். அப்படி இருக்க வேண்டிய இடத்துல கேள்விகள் எல்லாம் அசிங்கப்படுத்தப்பட்டு விழிப்பு நிலை வாழ்க்கையில் ஒரு தனியாக இவங்களுடைய பெருமை பேசுறதுக்கே ஒரு ஆன்மீகம் மாதிரி, இங்கேருந்து ஒரு 10 செய்யுள், அங்கேருந்து ஒரு 10 செய்யுள், ஒரு 4-5 டெக்னிக்னு போட்டு உடம்பா மாற்றி செய்பவனாக எல்லாரையும் மாற்றி சொல்லுணர்வே அடங்கணும்ன்ற லெவல்ல இருக்கு. அதாவது நினைக்கும் உணர்வே இருக்கக்கூடாதுன்றதுல ஆன்மீகம் எங்கேயோ இருக்கின்றது. அதற்கு நேரடியான அத்தாட்சியாக நிரூபித்து கொண்டிருப்பது நம்முடைய 24 மணி நேர வாழ்க்கையில் ஆழ்ந்த உறக்க நிலை. சுகக்கடல் பொங்குகின்றது. ஏன்னா அங்கு பொருந்தி அடங்கி அருணாச்சல மயனம் மயமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும், அனைத்து உயிர்களும், உயிர்களுக்கு தான் தூக்கத்தை வந்து 3வது நிலையா ஃபீல் பண்ணலாம். ஒரு சில அமீபாலேருந்து
ஏதோ சில க்ஷணங்கள் அது தூங்கும். வாழ்வதே சில க்ஷணங்களா இருக்கும். அந்த சில க்ஷணங்கள்ல ஒரு சில க்ஷணங்கள் வந்து அவைகள் தூங்கும். தாவரங்கள் தூங்குகின்றன. எல்லாம் தூக்கத்துக்கு ஆட்படுகிறது. கல்லு மண்ணெல்லாம் தூக்கமே. அதனாலதான் இரண்டரை ஆன்ம பொருளே அங்கு இருக்கின்றது. சோ அவைகளுக்கு முக்தியை பத்தி பேச்சும் இல்ல, பந்தப்பட்டவைகளாகவே அவைகளுக்கு உணர்வதற்கு ஒன்று இல்லை. இங்கு வந்து நான் வந்து பந்தப்படுத்துகின்றது. அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும். அகந்தையே அனைத்துமாக நம்மிடம் சதா பாவமாக உணர்ச்சியாக எண்ண ஓட்டங்களாக பேசிக்கொண்டிருக்கின்றது. அந்த பேசுவது அவனுடைய கருணையினால், அவனுடைய சந்நிதி விலாசத்தால், அவனுடைய சந்நிதி மாத்திரத்தால், தான் தானாக இருக்கும் அந்த அந்த தன்மையினால். அதுதான் சும்மா பொருந்தி இருத்தல், சும்மா இருத்தல். சும்மா 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 இருத்தல்ன்றது அப்பேற்பட்ட ஆனந்த கழிப்புங்க. அப்படி சும்மா இல்லாமல் பொங்கி பொங்கி பஞ்ச பூதங்களை சூறையாடிய புத்தியும் மனமும் இன்று உடல் மயமாக அடக்கி வைக்கப்பட்டிருக்குது, சிறையில போடப்பட்டிருக்கு கொரோனாவால். நாம் எல்லாம் சிறைப்படுத்தப்பட்டிருக்கோம். எதனால? உன் புத்தியை அடக்க முடியலடா, நீ என்னையே வேட்டு வைக்கிறடா, நீ என்ன வாழ விட மாட்டேன்றடா, பஞ்ச பூதங்களை வாழ விட மாட்டேன்ற, இன்னொரு ஜீவராசியை வாழ விட மாட்டேன்ற. உன் நினைப்பும் உன்னுடைய புத்தி செயல் திட்டங்களும் வெச்சு பண்ணுது. காத்துல ஒவ்வொரு ஸ்பெக் ஆஃப் ஸ்கொயர் இன்ச் ஆஃப் ஏர் சர்க்குலேஷன், ஸ்கொயர் மில்லிமீட்டர் ஆஃப் ஏர் சர்க்குலேஷனை வெச்சு பண்ணிட்டடா. இனிமே நீ பண்ணுவதற்கே ஒண்ணும் இல்லடா. உன்னை வந்து நேரடியா நான் வந்து சிறைப்படுத்தி உள்ள வைக்கணும். அப்படியே ஹவுஸ் அரெஸ்ட். இது ஊரடங்கு இல்ல, இது ஹவுஸ் அரெஸ்ட். உடம்பு அடங்கு, உடம்புக்குள்ளே. அதுவும் உன் உடம்ப தனியா பிரிக்கணும் உன் உறவுகள் உடம்புல இருந்து. ஏன்னா அங்கேயே நீ லூட்டி அடிப்ப. அதனால ஒவ்வொருத்தரும் தனிச்சு இருக்கு. பொருளை கூட நீ போய் தொடாத. எங்க தொட்டாலும் நான் ஒன்று தொட்டுருவேன் அப்படின்ற அளவுக்கு பயமுறுத்துதல் நடக்கிறதுன்னா, இது எதனுடைய அல்டிமேட்டா புத்தி அப்படி ஆட்டம் போட்டிருக்கு. அப்பேற்பட்ட திட்டமிடும் சதா நம்மளுடைய யோசனைகள்லாம் என்னங்க, நீங்க நினைச்சு பாருங்களேன். எதையாவது நம்ம யோசிக்கிறோம்னா யாரையாவது ஒட்டி யோசிப்போம். யாரையாவது ஒட்டி யோசிக்கிறோம், பொருளை ஒட்டி யோசிக்கிறோம், உறவை ஒட்டி யோசிக்கிறோம், பணத்தை ஒட்டி யோசிக்கிறோம் அப்படின்னு எதை ஒத்து நம்ம யோசித்தாலும் அந்த யோசனைக்கு பின்னாடி ஆக்சுவலாக அதனோட மீனிங் என்னங்க? எக்ஸ்ப்ளாய்டேஷன். தனக்கென்று சுயநலமாக மற்றவர்களை, பொருட்களை, பஞ்சபூதங்களை, உலகத்தை எண்ணம் வழியாக புத்தியின் புத்தியில் செமுத்தியாக திட்டமிட்டு அவர்கள் பொருள்களை சூறையாடும் விதமாக, அவர்களுடைய உறவை உபயோகிக்கும் விதமாக, எல்லாம் நம்மளுடைய அத்தனை கலைகள்லையும் எல்லாத்தையும் பாருங்க. எல்லாத்தையும், கலைகளும் சரி, படிப்பும் சரி, பணம் சேர்க்கறதும் சரி, உலகத்துல வாழ்றதும் சரி, பஞ்சபூதங்களை உபயோகப்படுத்துவதும் சரி, ஒரு எண்ணம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? அப்சல்யூட் எக்ஸ்பிளாய்டேஷன். அது எங்க உதிக்குதோ அந்த சென்டருக்கோசரம் அவன் வந்து நானா, அந்த நானுக்கோசரம் அந்த எண்ணம் வந்து உலகத்தை சூறையாடி கொண்டிருக்கின்றது. இதை தவிர நம்ம என்ன பண்றோம்? இப்பே ஏற்பட்ட சொல்லுணர்வு வியாதி போல ஆயிப்போச்சு. அது தானா அடங்காதனால கொரோனா வந்து இன்னைக்கு ஹவுஸ் அரெஸ்ட். எல்லாரும் அவங்க அவங்க. ஆனா அது எப்பேற்பட்ட சந்நிதி? ஆன்ம பொருள் தொடங்கி கொண்டிருக்கின்ற. இது முக்கியமா மனிதனாக பிறந்த மனித உடலில் அவனுடைய ஐந்து கோஷங்களுக்குள் உறைந்திருப்பது நேரடியாக உள்ளங்கை நெல்லிக்கனி போன்று உறைந்திருப்பது எது? பரம்பொருள். 24 மணி நேரமும் கூடி கழிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையை பஞ்சபூதங்களையும் அப்படியே அவையவைகள் போக்கில் விட்டுவிட்டு மினிமமா தனக்கு என்ன வேணுமோ ஆகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அற்புதமான சூழ்நிலைகள் இந்த பூமியில் இருந்தன. அதை வச்சு இந்த புத்தியானது பேராசை பெரு நஷ்டமா இல்லை இன்னைக்கு போய் முடிஞ்சிருக்கு. இதத்தான் இங்க படுறார். சுகக்கடல் பொங்க சொல்லுணர்வு அடங்க
சும்மா பொருந்திடங்க அருணாச்சலா, சும்மா பொருந்தி ஒரு க்ஷணம் அருணாச்சலன் மயமான அந்த ஸ்டில்னஸ்லயும், ரேடியன்ட் ஸ்டில்னஸ், ஜொலித்து கொண்டிருக்கும் பேரறிவு, ஜொலித்து கொண்டிருக்கும் பேருணர்வு, ஜொலித்து கொண்டிருக்கும் பேரிருப்பு, நீங்காத பேரிருப்பு, அவ்வளவே. அது நான் என்ற ஒரு எண்ணம் கூட இல்லை, அதை விட மென்மையானது. உணர்ச்சி கூட இல்லை, அதை விட தூங்கும் குழந்தையை போன்றது, விவகரிச்சுட்டு இருக்கிற குழந்தை கூட இல்லை, போர்மா. அதுதான் அருணாச்சலனுடைய தன்மை, அது நம்மளுடைய சொரூபமே, அதுதான் சும்மா இருத்தல். அப்படி இருந்தால் ஒழிய சொல்லுணர்வு அடங்காது. சொல்லுணர்வு அடங்கினால், அதாவது நினைக்கும் நினைப்புகள் மறப்புகள் ஒரு சேர உணர்ச்சி மயமாக இருத்தல்கள், திட்டம் போடுதல்கள், எதிர்பார்த்தல்கள், தேசம் காலம் என்று பிரித்து 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 வேட்டையாடுதல், இது எதுவுமே புத்தியிலையும் இல்லைன்னா அந்த இடம் என்ன என்ன ஆகும்? சுகம் ஆவிர்பவிக்கும், சுகமாக சுகமயமாக இருக்கும். நீங்க வேணா பாத்தீங்கன்னா அற்புதமான உன்னதமான சுகம் என்ன சுகம்? நினைப்பற்ற தன்மை. எவனாகவும் உள்ளே இருக்கக்கூடாது, எதை பற்றியும் வந்து யோசிக்கவே கூடாது, நினைப்புக்கே வரக்கூடாது, அடக்கிறது கிடையாது. அதெல்லாம் பொய், பொய் ஆன்மீகம், பொய் ஆன்மீகம் தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டோம். இப்படி அடக்க அப்படி அடக்குன்னு சொல்லுவோம், அதெல்லாம் சும்மா இருத்தல்னு ஒண்ணு இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு, 24 மணி நேரத்துல தாழ்ந்த உலகத்துல நடந்துகிட்டே இருக்கு. அந்த அருணாச்சலனுடைய நிலையான சும்மா இருத்தல் போல இருந்தா சொல்லுணர்வு இல்லாமே போகுது. சொல்லுணர்வு இல்லைன்னாதான் சுகக்கடல், சுகம் திருப்பி அதை விவரிக்கிறதுக்கு, அதை விவரிக்கிறதுக்கு வந்து சொல்லு வர வேண்டிய அவசியம் இல்லை, இல்லவே இல்லைப்பா. சொல்லு இல்லைப்பா, சொல்லு இறக்கணும்பா, மனம் இறக்கணும்பா, நான் பாவம் இறக்கணும்பா, நான் எனது இறக்கணும்பா. எவ்வளவுதான் பத்தியம், எவ்வளவுதான் ஆன்மீகம். தனிமை, தனிமையில வேட்டை, யோசிச்சு யோசிச்சு ஐசோலேஷனுக்கு, தனிமைக்கு ஆட்பட்டு ஆட்பட்டு எவனையோ அன்ஸ்டாப்பபிள். இங்கு வெளியில் உணர்த்துவார் இல்லை. இத சொல்ல ஆரம்பிச்சா அடுத்த நாள் ஈ காக்கா இருக்காது அந்த ஆசிரமத்துக்கு. இப்ப சொல்லவும் முடியாது, வான்னு சொல்லவும் முடியாது. அதனால வெளியில பில்டப் கொடுக்கணும், பதில்கள் ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க, சொல்றதுக்கு இல்ல, இருந்தா அவங்க ஏன் சொல்லாம இருக்கப்பாங்க. சோ இல்ல, எங்கேயோ வெளில ஓடி மக்களையும் இழுத்து கூத்தடிச்சிடுச்சு. இது ஆன்மீக வாழ்க்கைன்ற போர்வையில ஆசிரமங்களும் தனி மனிதனும் புத்தியை வச்சுக்கிட்டு வேட்ட நினைப்புமாய், நினைப்பெல்லாம் பட்ட தீட்டுறதெல்லாம் இந்த அப்படியே சர்டிபிகேட்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எங்க இதுலயே ஆன்மீக வகுப்புகள்லயே ஆன்மீக வகுப்பு வகுப்புகள்லாம் போடுவாங்க, கோர்ஸ், ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ், சப்ஜெக்டை பத்தி படிக்கிறதுக்கு கையில ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு புஸ்தகம் கொடுப்பாங்க. நீங்க அந்த புஸ்தகத்தோட சேர்ந்து எல்லாம் சேர்த்து அந்த கோர்ஸுக்கு பணம் கட்டணும். ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் படிக்க போறீங்க நீங்க ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும். நீங்க படிச்ச படிப்பு போறாதுன்ட்டு இந்த படிப்பை வேற உங்களுக்கே சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்களே பரம்பொருளா இருந்துகிட்டு உங்களுக்கு வந்து இதை சொல்லிக் கொடுப்பாங்க. நினைப்பு உற்பத்தி ஆகாமல் இருப்பதே பேரிருப்பு, இருக்கு, அது சர்வசாதாரணமா இருந்துகிட்டு இருக்கு. நீ உடம்பு எழுந்துக்கும் போதே சூடாயிடுதே, டெம்பரேச்சர்ல தானே எழுந்துக்கிறோம் நம்ம, சொல்லுணர்வோட தானே எழுந்துக்கிறோம். சொல்லுணர்வை தவிர நம்ம உயிருக்கு என்னங்க இங்க இருக்கு? நினைப்பே பிறப்பு, உன்னதமான இருப்பு நினைப்பற்றது, உன்னதமான இருப்பு தனி உணர்ச்சி அற்றது, பேர் உணர்வு கடல். அதாவது நம்ம நீங்காம இந்த ஆகாசத்தையும் கடந்து பெருசா இருந்தா எப்படி இருப்போம்? அதனாலதான் அருணாச்சலன் பெரியவன், அச்சலன் பெரியவன், ரொம்ப பெரியவன், பெரியது அப்படின்னு தான் அவருக்கு தோணுச்சான் பகவான் ரமண மகரிஷி. அந்த பெரியது ஆட்கொண்டு சும்மா இருத்தல் தன்னுடைய பாங்கையே கொண்டு வருது அடியவர்களுக்கு, மாத்திரம் தேடினவர்களுக்கு, தான் காதல் கொண்டவர்களுக்கு.
அப்பேற்பட்ட வரன் கிட்டதான் இவர் சிக்கியிருக்கார். யாரு? நம்ம ரமண மகரிஷி. அப்பேற்பட்ட வரன், சூப்பர் காதலன், சூப்பர் கணவன், இந்த மாதிரி கணவன், இந்த மாதிரி வரம், இந்த மாதிரி வரன் பூலோகத்துல கிடைக்கவே கிடைக்காது ஒருத்தருக்கு. அப்பேற்பட்ட வரன் கிடைத்து அப்படி வந்து சுக கடல் சொல்லுணர்வை புடுங்கிட்டாரு, சும்மா இருக்க வச்சாரு, தன்மயமா ஆக்கினாரு. சுகக்கடல்ல நான் கழித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு வந்து இந்த கண்ணில வந்து அற்புதமா பகவான் வந்து பரம்பொருளுடைய தன்மையை வந்து நன்றாக சொல்லுகின்றது. இப்ப அடுத்த கண்ணி 32க்கு போயிடுவோம். சோது செய்தென்னை சோதியாதினியுன் சோதியுரு காட்டருணாச்சலா. உன்னுடைய உருவம் வந்து சோதி உருவம், ஜோதி உருவம், ஜோதி போன்றது, அறிவு ஒளி. அறிவு ஒளியை மறைப்பது எது? சுட்டறிவாக எழுந்து கொண்டிருக்கும் உணர்ச்சி, உணர்ச்சி மயமானவைகள். அடிப்படையில மூன்று விதமான தன்மைகள் தான் பரம்பொருளுக்கு நேர் எதிராக நம்மயமாக இருக்கிறது, நான்மயமாக இருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அடிப்படையில் பரம்பொருள், உள்கடந்த பொருள் அப்படின்னு தமிழ்நாட்டுல கடவுள்னு வார்த்தையாக சொன்னா கூட அதை ஆப்ஜெக்டா மாத்தி வெளியில வச்சு அவர் இருக்கார் இல்லைன்னு ஆத்திகம் நாத்திகம் பேசுற லெவலுக்கு போய் இருக்கிற அறியாமை, அது ஃபர்ஸ்ட் அறியாமை. அஞ்ஞானம், அதாவது ஞானம் இல்லாத தன்மை, வெளிச்சம் இல்லாத தன்மை. வெளிச்சத்துக்கு என்ன வேணும்? சோதியா இருக்கிற அது அறிவு பொருள் ஒண்ணு இருக்கணுமே. பாங்க எடுத்த எடுப்புல நான் தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறேன், நான் பிறவி எடுக்கிறேன், எப்படியோ நினப்பு எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி, நினப்புக்கு முன்னாடி ஒரு அறிவு மயம் இருக்கணுமே. இல்லாட்டி எப்படி வந்து சில வார்த்தைகள் கொண்ட எண்ண ஓட்டங்கள் என்னமோ அறிவு பொருள் போல எங்கிட்ட எழுகின்றனவே, அவைகளுக்குள் காட்சிகள் எல்லாம் வேற இருக்கின்றதே, கேமராவில் பதிந்த காட்சிகள் போல. உள்ளேயும் காட்சிகள், கண் மூலமாகவும் வெளியேயும் காட்சிகள், எல்லாவற்றையும் ரெப்ரசன்ட் பண்றது அந்த சாஃப்ட்வேர் போல இருக்கிற வீடியோ ஆடியோ கொண்ட எண்ணப்பதிவுகள், உணர்ச்சி பதிவுகள். உணர்ச்சி இல்லாம நீங்க உங்க உடம்புல ரத்தம் எங்க ஓடுது? ஃபர்ஸ்ட் ரத்தம் உணர்ச்சி மயம்ங்க, அறிவு மயம், ஸ்தூலம் எல்லாம் அறிவு மயம். அது வடிவம் பெறும் பொழுது ஸ்தூலம் சொல்றோம், அது வடிவமற்று மெசேஜ் ஆயிருக்கும் பொழுது அதை வந்து சாஃப்ட்வேர்ன்றோம், டிஜிட்டல் சர்க்கியூட்ன்றோம், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம், கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். எல்லாம் ரெண்டு பிராக்கெட்ஸ்ல போட்டு அடப்ப போட்டு எல்லா ப்ரோக்ராம்ஸும் கம்ப்ளீட்டா எழுதுவாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னே ஒன்று இருக்குது, நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. அதை எழுத 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 வெளியில் ஸ்தூலத்தை அது வந்து எப்படி மாற்றுன்றதெல்லாம் இருக்குது. ஒன்றும் இல்லை, கலர் காம்பினேஷன்ஸுக்கு அவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. ஆறு நம்பர் கொண்ட, ஆறு நம்பர்னாலே பாருங்கள் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு 6 0, 1 லட்சத்துக்கு 6 நம்பர் ஒன்னோட சேர்த்து. அது போல 6 நம்பருக்குள்ள வேற வேற ஆல்பெட் எல்லாம் வேற, அதுல காம்பினேஷன் வந்து அவ்வளோ நுணுக்கமான வர்ணங்களுடைய ஜாலங்களை வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ல வச்சிருக்காங்க. வெறும் இதுக்கே கலருக்கே, கலர் ஆஃப் கலர்ஸ் அதுக்கே அப்படி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து உள்ளுக்குள்ள எண்ணம், உணர்ச்சி லைட்னிங் போல நடக்குது, மின்னல், மின்னல் தெரிக்கிறது. எங்க இந்த மின்னல் உண்டாருது? ஆகாசத்திலிருந்து மின்னல் உண்டாருது, மேகங்கள் ஏதோ மோதுகின்றன, மின்னல் உண்டாகிறது. அது போல இங்க என்ன மோதுகின்றது? நான் பாவம் வந்து தாக்குது போல் இருக்கு. நான் பாவம் நம்முடைய பழைய பதிவுகளை தாக்க அவைகள் விழிப்புக்கு வருகின்றன. விழிப்பு நிலையில் நம்முடைய எண்ணமாகவும் உணர்ச்சி மயமான ஞாபக காட்சிகளாகவும், ஞாபகத்தை நினைவுறுத்தும் காட்சிகளாகும் சதா உள்ளில் வந்து நம்ம என்ன பண்றோம், பாஸ்ட்லயே இருக்கும். எல்லாம் பாஸ்ட், ஓயாம மின்னல் தோன்றுவது எது? பாஸ்ட், 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 பாஸ்ட். இதெல்லாம் தெரியறதுக்கு நீங்க காத்தாலும் 1 மணி நேரம் உட்காரணும், எழுந்த உடனே நைட்டு படுக்கத்துக்கு
ஏன்னா இதெல்லாம் அந்த பக்கத்துல அந்த மேகத்துக்கு பக்கத்திலேயே இருந்து நீங்க கேமரா வச்சுன்னு பாத்துருந்தீங்கன்னா எப்படி பாக்குறீங்க? அத்த போல நீங்க வந்து உங்க எண்ண கூட்டங்கள்லயே என்ன பண்றீங்க, ஒரு ஆளை மாத்திரம் கொஞ்சம் இவங்களெல்லாம் விலக்கிட்டு நீ கொஞ்சம் இங்க எண்ண கூட்டங்கள் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு கவனிய கவனிய நம்ம கவனிக்காட்டி என்ன ஆயிடுறது, இந்த அஞ்ஞானம் இருக்கு பாத்தீங்களா, அஞ்ஞானமயமா அப்படியே மின்னல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, எண்ணங்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. அதே உலகத்தை டம்மி போய் சாக்குறோம், மரத்து போய் அடுத்த நாள் சூரிய வெளிச்சத்தை பாக்குறோம், நம்ம உடம்புக்கு மரத்து போய் எழுந்துக்கிறோம். அதே உணர்ச்சிகள், அதே அஞ்சு புலனுடைய நாட்டங்கள், எண்ண ஓட்டங்கள், ஞாபகங்கள், இதுதான் நானு, இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்ற மாதிரி அந்த டப்பாக்குள்ள அடைச்சா மாதிரி அடைபட்டார் போல. அஞ்ஞானம் வந்து அடிப்படையில் நம்மளை தெரியாமே பண்ணுது. அதுக்கு அடுத்தது வந்து ஆவரணம். ஆவரணம்னா என்ன? மறைப்பு. அடிப்படையை அறியாததால் ஓயாம என்ன ஆகுது, சாதா ஓயாம வீடியோ ஆடியோ காட்சிகளாக உள்ள வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உடம்புக்கு அந்நியமாவே நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம இந்த உடம்பா இருந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுடைய கேட்டல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டிவா நடக்கிற மாதிரி இருக்கும். உண்மையில அப்படிதான் இருக்கு. ஒரு பேய் போல ஒரு சாப்ட்வேர் தான் நம்மள ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு, நானுன்ற சாப்ட்வேர். அந்த நானை வந்து அதுல இருந்து தூக்கணும். அந்த காலத்துல அரக்கர்கள் கதையெல்லாம் சொல்லும் பொழுது அவன் ஏழு கடலை தாண்டி அங்க இருக்கிற ஏழு மலைகளை தாண்டி உச்சியில இருக்கிற ஒரு குகையில அவனுடைய வண்டு மாதிரி இருக்கு, ஒரு வண்டு இருக்கும் இல்லாட்டி ஒரு கிளி இருக்கும், அதுதான் அவனுடைய உயிர், அங்கதான் இருக்கு, அந்த உடம்புல வச்சிருக்கான். அத போல நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து பிரபஞ்சமயமா வந்து இந்த நான் வந்து உள்ளேயும் சுத்துது வெளியிலையும் சுத்துது. புத்தியில வந்து உள்ளேயே இருக்குங்க, மனத்துல வெளியிலையும் உள்ளேயுமா நான் சுத்துது. மனம் வந்து வெளியிலையும் போகும், உள்ளேயும் விவகரிக்கும். புத்தி வந்து உள்ளதான் இருக்கும், கேபின்குள்ளதான் எப்படி உட்காந்துக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இது ரெண்டுத்தையும் இயக்குவது உள்ளு வெளி, உள்ள இருக்கிற புத்தி கூடயும் சேர்ந்து அவருக்கு ஆணையிடுவார். இந்த மாதிரி அந்த மனம் வந்து ரொம்ப வெள்ள சுத்துறான், அவனை கொஞ்சம் தட்டி வை அப்படின்னு சொல்றதும் வந்து நான் தான். அதாவது தன்னுடைய செல்ஃபிஷ்னஸ்க்கு நான் வந்து உருவம் இல்லாமல் இருக்காது, புத்தியோட ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்காது, மனத்தோட ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்காது. இது ரெண்டுமே சாஃப்ட்வேர், எல்லாம் ப்ரோக்ராம்ஸ், ப்ரோக்ராம்ஸ், கிளியர் ப்ரோக்ராம்ஸ், எல்லாம் ஜட சேர்க்கையோட சேர்ந்த ப்ரோக்ராம்ஸ். கம்ப்யூட்டர்ல ஐடில ப்ரோக்ராமே எதுக்கு பண்றாங்க? சூக்ஷமத்திலிருந்து ஸ்தூலத்தை பெருசா கட்டி ஆள்றாங்க. ஒரு பெரிய ராக்கெட்டை இணைக்கிறதுக்கு இக்னிஷன் சுவிட்ச் முத கொண்டு டிஜிட்டலா இருக்கும். ஸோ அப்படி லைட்டா தொடுவார், அவ்வளவுதான், லைட்டா அப்படி தொடுவார். நம்ம இந்த ஸ்கூட்டர்லாம் செல்ஃப் ஸ்டார்ட்ல அப்படி அப்படி தட்டின உடனே கிறுக்குன்னு அப்படியே மெக்கானிக்கலா அந்த என்ஜினை ஸ்பார்க்கை வெளில வரவழிக்குது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபர்ஸ்ட் போய் மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்துது, பிஸ்டன் சுத்த ஆரம்பிக்குது, அப்புறம் இக்னிஷன் ஸ்டார்ட் ஆயிடுது, ஸ்பார்க் வந்துகிட்டே இருக்கு, வண்டி ஸ்டார்ட் ஆன வண்டி ஆஃப் ஆகாது. அத்த போல இங்க வந்து ப்ரோக்ராம் வந்து இக்னிஷனை ஸ்டார்ட் பண்ணுது. இங்கே மெயினா ப்ரோக்ராம்ல மெயினா ஸ்டார்ட் பண்றவர் யாரு? நான். இந்த ஸ்டார்ட் வந்து பில்லியன் 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 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்ம உருவங்களை உற்பத்தி பண்ணுவதே ஸ்டார்ட் அப்படின்னு உடனே நினைப்புகள் வர ஆரம்பிச்சு. யாருக்கு? அந்த உடம்புக்கு. நம்ம நம்ம என்ன பண்றோம்? நினைக்கிறவன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த உருவம் கொண்ட ஐடி ஐடி இல்லாம வச்சிருக்கோம்ல, ஐடி அட்டையில இருக்கிறவர் தான் யோசிச்சுட்டு இருக்காருன்னு. யாருப்பா இங்க உங்ககிட்ட யோசிக்கிறவன் அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. இதை எந்த ஆசிரமும் சொல்லி கொடுக்காது. உங்ககிட்ட யோசிக்கிறவன் யாருப்பான்னு கேட்டா ஐடி கார்டை கேட்கும். இவர் தான் யோசிக்கிறார், இவர் தான் பிஹெச்டி வாங்கியிருக்காரு, இவர் தான் மாஸ்டர் டிகிரி பண்றாரு, இவர் தான் ராக்கெட்ல போயிட்டு வந்தார், இவர் தான் குவாண்டம் பிசிசிஸ்ட், அணுவை பத்தி எல்லாம் கண்டுபிடிச்சார், அணுத்துகள் உலகமகா பிரைசஸ் எல்லாம் இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க, பெயர்பட்டவர் எல்லாம் ஆப்ஜெக்டிவ். ஸோ நம்மளே ஆப்ஜெக்டிவ் பொருள். நீ ஆப்ஜெக்டா? ப்ரோக்ராம் பின்னாடி இருக்குப்பா. அந்த ப்ரோக்ராம ப்ரோக்ராமா இருக்கிறவர் நான் பாவம்பா. இத்த சொல்லுவார் இல்லப்பா. அங்க அடங்காம இங்க எப்படிப்பா அடங்கும்? அங்க அடங்காம இப்படி வந்ததுனாலதான்
ஒண்ணுமே பண்ணாம ஒரு ஒண்ணுமே இல்லாம ஈவன் ஒரு உயிரினமா கூட இல்லாத ஒரு இது வந்து கொரோனா. உயிரினம் கூட கிடையாது, லிவிங் ஆர்கானிசம் கூட கிடையாது. நம்ம கிட்ட சேர்ந்த பிறகுதான் லிவிங் ஆர்கானிசமும் வருது. நம்ம உடம்புல இருந்து தான் கிடைக்குது, வேற மிருகங்கள் உடம்புல இருந்து கூட அது கிடைக்கல. அதனால வச்சு நம்மள பண்ணுது, ப்ரோக்ராம் போல உள்ளதான் போய் பண்ணுது. அது வர்றது தெரியல, ஏற்பட்டது தெரியல, எதுவுமே தெரியல. அப்படின்னா எவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படின்னா நுணுக்கமான விஷயமே இல்லாம எல்லாத்தையும் போட்ட விட்டுட்டு உன் நினைப்பாவே நீ எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தேன்னா நினைக்கிறவன் யாருன்னா கண்ணு காது மூக்கு உடம்பு திங்கர் வந்து இவன் தான். நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு நானுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். நான் எங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம், உடம்பா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமாவே பிடிச்சிருக்கு, உன்னை பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து உணர்ச்சி மயமா உணர்ச்சிகள் மயமா இருந்துகிட்டு இருக்கு நானு. அதுவும் உருவம் தான். சாஃப்ட்வேர்ல உன்னை பிடிக்கும் போதும் உருவம் தான். இதெல்லாம் தான் சூது. எப்படி அற்புதமா பாடியிருக்க போறேங்க. சூது செய்தென்னை சோதியதினியுன் சோதியுரு காட்டருணாச்சலா. ஐயோ எனக்கு நேர நீதான் வேணும், எனக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு கதறாரு. வேண்டாம், நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், இந்த நான் எங்கெழும் என்று நுண்மதியால் எண். நுண்மதினா என்ன? ஷார்பண்ட் கேஸ், இன்னர் கேஸ். அப்படியே பார்த்துக்கிட்டு மேக கூட்டம் போல இருக்கிற எண்ண குவியல்கள்ல மின்னல் உற்பத்தி ஆற இடத்தை பார்க்கணும்னா மேக கூட்டத்தினுடைய டிஸ்டர்பன்ஸே தெரியாத அளவுக்கு நிக்கணுமா இல்லையா? அதுக்கு எது அதுதானே அருள் கொடுக்கணும். அந்த சூது ஓயாம வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏன் பண்ணது? பழகிட்டேன், அஞ்ஞானம். அப்புறம் அந்தந்த உணர்ச்சிகளாகவே இருக்கும் பொழுது அஞ்ஞானத்துக்கு ஆட்பட்டிருக்கேன்னும் தெரியாது, மறைப்புக்கு ஆட்பட்டிருக்கேன்னும் தெரியாது. மறைப்பு தான் பிரதானமா இருக்கும். இப்ப என்னுடைய உணர்ச்சி தான் பிரதானமா தானங்க என்னுடைய எண்ண ஓட்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் எண்ண ஓட்டங்கள் இருப்பதற்கு வேண்டிய உண்டான அவசியம் என்ன? என்ன அந்த உணர்ச்சி தான்ப்பா நான்னுது, கத்துது, எக்ஸ்பிளாய்ட் பண்றதுக்கு துடிக்குது. தன்னை எக்ஸ்பிளாய்ட் பண்ணணும், இல்லாட்டி உலகத்தை எக்ஸ்பிளாய்ட் பண்ணணும். எத்தையாவது பண்ணு போவனா தன்னை மாத்தணும், இல்லாட்டி உலகத்துல இருக்கிறவங்கள பண்றவங்களா மாத்தி தனக்கு ஆதாயத்தை தேடிக்கணும். பேசுறது முதற்கொண்டு நினைக்கிற லெவல்ல ஊடுருவி கிடக்கு இந்த கொரோனா. இது நான்பாவ கொரோனா. இந்த கொரோனா ஒண்ணுமே இல்லைங்க, நல்லது பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அந்த கொரோனா கெடுதல்ங்க, நான்பாவ கொரோனா. அதை தான் நம்ம நல்லா உணரணும். அதை தான் இப்ப பகவான் வந்து சொல்லுதுங்க. சூது செய்தென்னை சோதியாதி நீ உன் சோதி ஒரு காட்டருணாச்சலா பட்டுன்னு. நான்ன்றது இதுதான் அப்படின்ட்டு என் புத்திய என் புத்திய விலைக்கு விலைக்கு வைக்கிற, எனக்கு உரைக்க மாட்டேன். தூங்கி தூங்கி எழுந்துக்கிறேன், தூக்கம் தூக்கத்தோட போயிடுது. தூக்கத்தோட போகும்படியா திருப்பி மறைப்பு மயமா என்னுடைய உணர்ச்சிகளும் எண்ண ஓட்டங்களும் அதுதான் சூதும் வேற தொடருதுப்பா. நீ காமிக்கிறப்பா எனக்கு இந்த மாதிரி காமிக்காத, எனக்கு இந்த மாதிரிலாம் பாடம் எடுத்துண்டு என்னை சீர்திருத்தத்துக்கு உண்டான தெம்பு எனக்கு கிடையாது. சோதிக்காத, சோதி ஒன்று ஒரு படத்துல சொல்லுவோம்ல, ரா அளவுக்குலாம் நான் பெரிய கிரிமினல் இல்லைங்க என்னவான்ல, அந்த அளவுக்கு என்னை வச்சு பண்ணாதீங்க என்னவான்ல. ஒரு காமெடியில், வடிவேல் காமெடியில், நம்மளாம் தாங்க பிடிக்க மாட்டோம். சிவ விஷ்ணுவே இவ பிரம்மா விஷ்ணுவே தாங்க பிடிக்க முடியல. அதுல கூட அவர் வந்து அவ்வளவு கர்வமா யாருக்கு? பிரம்மாக்கு. நீங்க ரெண்டு பேரும் வந்து என்னை விட பெரியவர்கள் என்றால் சாய்ஸ் கொடுக்குறேன், என்னுடைய முடி, என்னுடைய அடி, அடின்னு சொல்றது காலு, முடின்னு சொல்றது சிரசு, இதை வந்து எது வேணா நீங்க தேர்ந்தெடுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் அதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஆதி அது முடியா இருக்கட்டும், என்னுடைய அந்தம் திருவடியா இருக்கட்டும், இதை நீங்க சாய்ஸ் எடுத்துக்கோங்கன்னா. அதுல அகம்பாவம் பிடிச்ச பிரம்மா என்ன பண்றாரு? அவர் அகந்தையே ஆக்சுவலா, இதெல்லாம் கிரிப்டிக்கலா சொல்றாங்க. நம்ம கிட்ட அகந்தை வந்து என்னைக்குமே போக மாட்டேன்றது. எனக்கு தெரிஞ்சதுதான்டா அப்படின்னு, எனக்கு தெரிஞ்சதுதான் போது தெரிஞ்சது இசை கொண்டு உணர்ச்சி மயமாக நின்று உன்னை மறைத்து கொண்டிருப்பது. புரிஞ்சதுன்னு சொல்லும் போது உணர்ச்சி மயமாக நின்று உன்னை மறைத்து கொண்டிருப்பது. அறிஞ்சது சொல்லும் பொழுது நின்று உன்னை உணர்ச்சி மயமாக மறைத்து கொண்டிருப்பது. அவர் உடனே என்ன பண்ணாரா? உன் காலெல்லாம் நான் எதுக்கே பார்க்கணும், முடிய நான் போய் அப்படியே போய் டச் பண்ணிடுறேன் அப்படின்னு சிவபெருமானுக்கு அவரு
சூழ இருக்கு, ஆன்ம பொருளுக்கு, ஆன்ம பொருளுக்கு. இது எல்லாம் ஆன்ம பொருள், சிவம்ன்றது ஆன்ம பொருள். அந்த மாதிரிலாம் எனக்கு காம்படிஷன் அவங்களாலேயே தாழ முடியல. அதுல மகாவிஷ்ணு நல்லது பண்ணாரு. என்ன பண்ணாரு? உன்னுடைய திருவடி என்னால கண்டுபிடிக்க முடியாது, ஆனா என்னுடைய திருமுடிய எங்க நான் அப்படியே போடுறேனோ, தன்னுடைய அகந்தையை கொன்னாராம். யாரு? விஷ்ணு. எங்க நம்ம தலை குனியிற, சிரசு குனியணும் இல்லைங்க, அதுக்குதானே நமஸ்காரம் பண்ணும்போது தலையை ஃபர்ஸ்ட் குனிக்கிறோம். தலை குனியறதுக்கு, தலை போய் அவர் காலில் வைக்கிறதுக்கு இப்படி வைக்கிறோம் இல்ல, ரெண்டு கண்ணையும் வைக்கிறோம் அவர் காலில். கோவில்ல போனா என்ன பண்றோம்? ரெண்டு பாதங்கள் இருக்கும். பார்சாதி கோயில் எல்லாம் பண்ணல, அந்த சைட்ல இருக்கும் விஷ்ணு பாதம். ரெண்டு பாதத்துல என்ன பண்ணுவோம்? கண்களை வச்சு ரெண்டு பாதத்திலையும் திருவடி. அது ஆக்சுவலா திருவடி முக்கியம் இல்லை, நாம் அடிபணியணும், நம்முடைய முடி வந்து அடிபணியணும். வணங்கா முடியா இருக்குல்ல, இது புத்தி, இது வந்து அடிபணிதல் ரொம்ப முக்கியம். நாம் எல்லாம் விஷ்ணு, மனம் விஷ்ணு இஸ் ஈக்குவல் டு மனம். மனம் புத்தி ரெண்டுமே, அகந்தை கிடையாது. புத்தி அப்படியே பணிய வச்சுடுறாரு, புத்தி பணியிற இடத்துல அவர் கால் வந்து நிக்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சாரு மகாவிஷ்ணு. என்ன பண்ணாரு? கண்டுபிடிக்கிற திறன் எனக்கு இல்லை, என் புத்திக்கு அதெல்லாம் கிடையாது. மகாவிஷ்ணுவே இதை சொல்லிட்டாரு, நம்ம ஏன் வந்து இது பண்ணணும்? அதனால பகவான் கெஞ்சுது, சூது செய்யாத அஞ்ஞானம் ஆவரணம் விக்ஷேபம். விக்ஷேபம்னா என்ன? சதா இந்த உணர்ச்சி கடல்ல மாறிக்கிட்டே இருக்கேன். அதே உணர்ச்சி மறைக்குதுங்க, அடுத்த உணர்ச்சி மறைக்குது, அடுத்த உணர்ச்சி மறைக்குது, அது வந்து கலைந்திருத்தல். விக்ஷேபம் அஞ்ஞானம் அறியாமை, ஆவரணம் மறைப்பு, விக்ஷேபம் சதா மாறிக்கொண்டே இருத்தல், மாடிபிகேஷன்ஸ். இந்த மூணு நடந்துட்டு இருக்கு. இது மூணுத்துக்கும் மைய புள்ளியா இருக்கிற இந்த மறைந்திருத்தல் பாருங்கீங்களா, அதுதாங்க உங்களை வந்து எந்த செகண்டுமே உண்மையான ஆன்மீகத்துக்கு போக கூடாது. என்ன பணிவு கிடையாதுங்க. அந்த மறைப்பே என்னன்னா உணர்ச்சி நிமிந்து நிக்குது. பிரம்மாக்கு எப்படி நிகழ்ந்து நின்றுது? நான் உன்னோட திருவடிக்கெல்லாம் போக மாட்டேன் ஐயா அப்படின்னா திருமுடின்னு ஒண்ணு என்னமோ இருக்கு, அடியே கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் முடியே கண்டுபிடிக்க கிளம்புறேன்னா ஒரு குழந்தைக்கு, குழந்தையுடைய காலம் நிக்கிற குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தை நிக்கிறது, அவன் அப்பா இல்லாட்டி மாமா அவர் நிக்கிறாரு, அவர் தலையை தொடறதுதான் கஷ்டம், ரெண்டு பேரும் காலு சமதளத்துல தான் நிக்கணும். அப்பா காலும் கேடு தெரியும் இல்லாட்டி மாமா காலும் தெரியும். அவர் 6 அடிக்கு இருக்காரு, இது வந்து 3 அடி இருக்கு, 2 அடி இருக்கு, இந்த குழந்தை 2.5 அடி இருக்கு. அது என்ன பண்ண முடியும்? இமீடியட்டா குய முடியும், இது சகஜம், காமன் சென்ஸே. அதனாலதான் இங்க நான் உணர்ச்சியை தான் பார்க்கணும். நான் உணர்ச்சியை புத்தியில பாக்குறதுன்றது வந்து உணர்ச்சி மறைப்பும் நீங்குது, பணிவும் பெருகுது, சரணாகதியும் நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் நேக், அதை விஷ்ணு பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. விஷ்ணுவால கூட கஷ்டப்பட்டு தான் இப்படி நடந்தது, அப்பேற்பட்டவர்களுக்கே நீ சோதனை பண்ணியிருக்கேன். ஏன்னா சிவம்ன்றது ஆன்ம பொருள், அவங்க மீன் பண்றது ஆன்ம பொருள், மும்மூர்த்திகள் இல்லை, ஆன்ம பொருள் எல்லாமுமே அல்டிமேட்டா குறிக்கிறது. ஆனாலும் இவங்க மூலமா கொண்டு வந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கு, அதனால புராணங்கள் அது இதுன்னு வருது. திருவடியில டபால்னு உழறாரு அவர், சிவன் திருவடியில. அதாவது தான் பணிந்த இடம் திருவடி, அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், உதிக்கும் இடம் தான் நமக்கு திருவடி. நம்ம புத்தியில உணர்ச்சியாக நாம் மாறும் இடம், நான் நுழையும் இடம் திருவடிங்க. நானா நின்றுதுன்னா அது வந்து மனம் புத்தியா மாறுதுன்னு அர்த்தம். புத்தி மனமா மாறி இன்னும் வெளில உலகத்துல எல்லாம் போய் தேட ஆரம்பிச்சிருதுன்னு அர்த்தம். அதுதான் பிரம்மா வெளியில போய் தேடி கண்டுபிடிக்க விழைந்து தோல்வியற்ற கதை, அவமானமுற்ற கதை. நான் வெளியில போய் தேடவே முடியாது. இப்ப ஆசிரமங்கள்லாம் நான் வெளிலதான் அழிச்சின்னு போறாங்க ட்ரிப்பு ஃபுல்லா. அதனாலதான் ஐயோ சூது செய்யாத, இப்படிதான் அவனுடைய சூது, அஞ்ஞானம் ஆவரணம் விக்ஷேபம், அதாவது அறியாமை மறைப்பு, சதா மறைப்புகளில் தொடர்ந்து கலைந்து 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 வாழ்க்கையாக போய்கொண்டிருத்தல். இது என்ன பண்ணி பண்ணாத, இதுதான் சோதனை, உன்னோட சோதனை, இதெல்லாம் வேண்டாம், நான் அதுக்கு தாக்கு பிடிக்க மாட்டேன், சரண்டர் அப்படின்ட்டு சதா நான் பாவத்தை, நான் லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் கொண்டு போய் ஒப்புவிக்கிறார். ஒப்புவிக்கும் போது சோதி உரு காட்டிடு, சோதி உரு காட்டினாதான் அந்த பணிவு கூட நடக்கும். ஆட்கொள் அப்படின்னு கெஞ்சிறார், என்னை ஆட்கொள்,
எனக்கு திம்பு கிடையாது, நீ ஆட்கொள், நீ ஆட்கொள். அதுதான் இப்ப அடுத்த கன்னிக்கு விடுவோம். 33 செப்படி வித்தை கற்றி படி மயக்கு விட்டுரு படு வித்தை காட்டருணாச்சலா. செப்படி வித்தை, இப்ப வந்து மேஜிஷியன் வந்து ஃபர்ஸ்ட் பாதி விஷயத்த வந்து வாயால சொல்லிட்டு இருப்பான், இது தான் பண்ண போற மேஜிக்க. அத என்ன இங்க வந்து எக்யூப்டா இல்ல, ஏன்னா அவன் பிரமிக்க வைக்க போறான், நம்ம புத்தியை வந்து அரஸ் பண்ண போறான். அதனால என்ன பண்ணுவான், முதல்ல ஓரளவுக்கு அதுக்கு பிரீஃபிங் கொடுப்பான். அத போல இங்க என்ன ஆகுது, பிரபஞ்சம்ன்றதுல வந்து நம்மள என்னமோ இப்படி ஒரு குழந்தை மாதிரி உள்ள விடுறது. இது நான் வந்து நம்ம உணர்ச்சி பதிவுகள் கொண்ட அத்தனை ஃபைல்ஸ்லையும் உருவம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, மறந்தே விடாதீர்கள், எப்பவுமே மறக்காதீங்க. உங்களுடைய 24 மணி நேர எக்ஸிஸ்டன்ஸ், பிரபஞ்சத்தினுடைய இந்த பூமியினுடைய 24 மணி நேர சுழற்சி சகலமும் மனத்தினுடைய சேட்டை, செப்படி வித்தை. இந்த வித்தை வந்து ஓயவே ஓயாது. இந்த செப்படி வித்தையை பண்றது வந்து பரம்பொருள், பரம்பொருள் சந்நிதியில நடக்குது, அது செப்படி வித்த காமிக்கல. ஆனா வந்து இங்க எல்லாம் இன் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா மாயா காரியம் தான் நிக்குது, சத்து காரியமே தெரிய மாட்டேங்குது. சத்துக்கு ஆளுங்களே இல்லை, பிரபஞ்சத்திலேயே இல்லை. 1950 அது போயிடுச்சு, அதுக்கப்புறம் இல்லவே இல்லை. இப்ப இருக்கிறதெல்லாம் வந்து செப்படி வித்த இல்லை, இன்னும் உருப்படாத வித்த அத்தனையும், அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடக்கிற இடத்துல வந்து பிரபஞ்சமாவும் என்ன வந்து இப்படி மயக்கிக்கிட்டு இருக்கு, எனக்குள்ளேயும் நான் வந்து உருவம் கொள்ளாத தருணம் இல்லை. நீங்க சொல்லுங்க, நீங்க எப்ப வந்து உங்களுக்கு நீங்கன்ற ஒரு தன்மை மேல, அந்த உடம்பு மேலையும் உணர்ச்சிகள் மேலையும் எண்ண ஓட்டங்கள் மேலையும் ஒரு ஆளுமையா வாழற பாவம் சகஜமா நீங்க என்னமோ நான் சொல்லிக்கிட்டு நீங்க ஒரு உருப்படியா போயின்னு வந்துட்டு இருக்கீங்கல்ல, அப்படி போயின்னு இருக்கிறதுக்குள்ளெல்லாம் இருக்கிறதெல்லாம் கிளியரா உருவம் கொண்ட எழுச்சிகள் தானே. அது உணர்ச்சியா இருக்கட்டும், எண்ணமா இருக்கட்டும், எண்ணமா மாறாம இருக்கட்டும், உணர்ச்சியா கூட தெரியாம இருக்கட்டும், ஆனாலும் நீங்க உருவத்தோட தானே இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த உருவம் கொண்ட வாழ்க்கை தானே உங்களுடைய உயிர்ப்புன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது செப்படி வித்தை. யாரோட செப்படி வித்தை? பரம்பொருளுடைய செப்படி வித்தை. செப்படி வித்த இந்த கட்டு விலகணும்னா குரு வேண்டும், சத்சங்கம் வேண்டும். எப்படிங்க செப்படி வித்தனே தெரியாம நம்ம மாட்டிக்கிறோம்? அந்த ஒரு மேஜிஷியன் வா, ஒரு பெரிய ஜெயண்ட் வீல்னு வாங்கல, அந்த ஜெயண்ட் வீல்ல ஒரு இடத்துல உட்கார்றான், அது அப்படியே சுத்திட்டு வரும்போதே பாத்தீங்கன்னா உங்க ஆடியன்ஸ் பக்கத்துல வந்து நிக்கிறான், வேகமா சுத்துது, வரான் உங்க கூடிய கூட்டத்துல அப்படியே நிக்கிறான், நின்று அப்படியே நதியில இறங்குறான், அப்படியே நடந்து போறான். செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து அவன் அப்படியே தூக்கிட்டு போறாங்க நடுவுல, நதியின் நடுவில் அவன் நடந்து போக கரையில் மேல இதுல இருக்கிற ரோட்ல டேம் மேல பிரிட்ஜு மேல இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆன்னு பாக்குறாங்க நடக்கிறது. பிரமிச்சு நிக்கிறாங்க. ஒரு பறவை பறந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தோண மாட்டேன்னு, ஒரு பறவை பறந்துகிட்டு இருக்கேன்னு தோண மாட்டேன்னு, ஒரு மரக்கட்டை மிதந்துகிட்டு இருக்கேன்னு உனக்கு தோண மாட்டேன்னு. மக்களுக்கு காமன் சென்ஸ் கூட உங்களை ஒர்க் பண்ணல. ஒரு மரக்கட்டையை போட்டீங்கன்னா மிதக்குது, நல்ல அடர்த்தியான பெரிய இதுல எவ்வளோ பெரிய மரம் டன்னு வெயிட் இருக்கிற மரத்தை போட்டிங்கன்னா மிதக்கும். அதை போல எவ்வளவோ டன்னு வெயிட்டு கொண்ட கப்பலானது மிதக்கின்றது. இவன் மிதந்தா நம்மளுக்கு அப்படி ஆச்சரியம். செப்படி வித்தை, பூமியே மிதந்துகிட்டு இருக்கு, நட்சத்திரங்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன, ஆகாயம்னு ஒரு பொய்ப்பொருள், டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர்,
போட்டான் துகள்கள் அது இதுன்னு ஏகப்பட்ட வகையரா அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள ஆயுதங்கள் எல்லாம் வேற கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதெல்லாம் பார்த்து அதே ஆகாயத்துல ஒத்தன ஒத்தன் குத்திக்கிறது அடிச்சுக்கிறது பாம்பு போடுறது மிசைல் போடுறது அது போடுறது இது போடுறது என்னப்பா இது என்னப்பா குழந்தை விளையாட்டை விட கேவலமா இருக்கப்பா. பேர்பட்ட அறிவு உணர்வா இருக்கிற இந்த ஏற்பட்ட பிரபஞ்சத்தை தூசு மாதிரி உருட்டி விட்டுருக்கு, நட்சத்திரங்களை உருட்டி விட்டுருக்கு, கோள்களை உருட்டி விட்டுருக்கு, அதுக்கு பின்னாடி சேட்டலைட்ஸ் எல்லாம் அடங்கி சுத்திக்கிட்டு இருக்கு. இது செப்படி வித்த பெரிய செப்படி வித்த காமிக்கிற காமிச்சு ஏமாத்திட்டு இருக்கியே அருணாச்சலா சொல்றது ராவா சொல்றாரு. என்ன இது மாயாஜாலம் மந்திர தந்திரம் செப்படி வித்தை கற்றிப்படி மயக்கு விட்டு உருப்படு வித்தை காட்டு உருப்படுற வித்தையை காட்டு அருணாச்சலா. திருப்பி எது அதுதான் காமிக்கணும், அதுதான் குரு வடிவம் எடுத்து காமிக்கணும். நம்மளுக்கு அப்படி காண்பித்தவர் பகவான் ரமண மகரிஷி. நமக்கு அனைவருக்கும் பிரபஞ்ச குருவாக பெரிய குருவாக பிரம்மாண்டமான குரு உருப்படுற வித்தை காட்டு. உருப்படுற வித்தை என்ன 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 மறைச்சை நினைப்பறச்சை மறப்பறச்சை இதுதான் நீ அங்க பண்ணிக்கிட்டு இருக்க. சூரியன் என்பது என்னுடைய நினைப்பு, நினைப்பே பிறப்பு, நினைப்பே என்னுடைய பிறப்பு, நினைப்பே என்னுடைய தாய் தாயின் வயிற்றில் நான் என்றோ ஒரு நாள் ஒரு செல் கருவாக உருவானது. அங்கேயும் சூரியனோட அம்சமா இருந்தேன், இன்னைக்கு சூரியனை நினைப்பா மாத்தி வச்சிருக்க. இந்த நினப்பு மயமா ஒரு நீ பண்ணிக்கிட்டே இருக்க, செப்படி வித்த காமிச்சுக்கிட்டு இருக்க. நினப்பு மறப்பு உணர்ச்சி உணர்ச்சியற்று இருத்தல் மூன்று நிலைகள். பிரைவேட்டா ஒரு வீடியோ காமிக்கிற மாதிரி ஒரு கனவு நிலை. பிரபஞ்சமா பூரா நினைப்பு மறப்பு எண்ண ஓட்டங்களுக்கு உணர்ச்சிகளுக்கு. அங்கே என்னமோ என்னுடைய உடைமை பொருட்கள்லாம் இருக்கா மாதிரி இங்க நானே உற்பத்தி பண்ணி அதெல்லாம் போய் பிடிச்சிக்கோ, அதெல்லாம் போய் நீயும் பாரு, பிரமிச்சு நில்லு. மேஜிஷியன் நதியில நடந்து போறான்னா பிரமிச்சு நில்லு. ஒரு மரக்கட்டை நடக்குதுன்றத மறந்து போயிடு, பூமியே சுத்திக்கிட்டு இருக்குன்றத மறந்து போயிடு. இவ்வளோ விஞ்ஞானம் வந்த பிறகு கூட நம்மளுக்கு அந்த பிரமிப்பு போகல இல்ல. இந்த நினைப்பு மரப்புக்களை ஆழ்ந்த வரத்துல சும்மா ஒரு அழுத்து அழுத்தி ஒண்ணுமே இல்லாம பண்ணி திருப்பி எடுத்து சாப்ட்வேர் ஆன் பண்றது எது? முன்ரூபமாக தனியாக என்னிடம் உதிப்பது போலவும் ஒடுங்குவது போலவும் வாகின்ற அந்த நான் தானே. அந்த நானுகிட்ட என்ன சிக்க விடாதப்பா, நான் என்னுடைய கிட்ட சிக்க விடாதப்பா. பிளீஸ் உருப்படுற வழியை காமிப்பா. உன்னை காமிச்சிரு சோதி உரு காட்டு. உணர்வு உருக்காட்டு எனக்கு என்னுடைய உணர்வு உரு வேணும், அறிவு பேரறிவு உரு வேணும், பேரிருப்பு உரு வேணும். இதுல நம்ம அற்புதமா வாழலாம். வாழ வைக்கின்றான் அவன் சதா சரணடைந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு. ஏன்னா நம்ம சதா சரணடைவோம், வெக்கப்பட வேண்டாம். அது என்ன சரணடைதெல்லாம், ஒரு நாள் சரணடைஞ்சா போறாதா, ஒரு மன்னிப்பு கேட்டா போறாதா? இது மன்னிப்பு வாக்குவாதம் கிடையாதுப்பா. உள்ள தலை குப்புற விழுறது, மகாவிஷ்ணுவை விழுந்துட்டாருப்பா. நீ மகாவிஷ்ணுவை போய் சேவிச்சுக்கிட்டு இருக்க கோவில் கோயிலா போய், அவரே விழுந்து கிடக்காரு. எல்லா தெய்வங்களும் ஒரு தனி மனிதன் ஆன்மாவை நோக்கி நேரடியாக இவர்களெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு போனான்னா அப்படியே அவனுக்கு என்ன உபச்சாரம் பண்ணலாமா, அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாமான்னு அத்தனை தெய்வங்களும், அது மகாவிஷ்ணுவா இருக்கட்டும், பிரம்மாவா இருக்கட்டும், மீதி விநாயகரா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், அம்பாளா இருக்கட்டும், காவல் தெய்வங்களா இருக்கட்டும், எல்லா மூர்த்திகளும் வந்து கல்லில் வடிக்கப்பட்ட சிற்பங்கள். கல் என்பது ஆன்மாவே. நீ வந்து அதுல இருக்கிற சிற்பங்களை பார்க்காம நேர அந்த கல்லை தொட்டு போய் கும்பிட்டேன்னு வச்சுக்கோ. நீ என்ன பண்ற, வெங்கடாஜலபதி வடிக்கப்பட்டிருக்கு, ரங்கநாதர் வடிக்கப்பட்டிருக்கு, அருணாச்சலேஸ்வரரையும் லிங்கத்தையும் ஒன்னுத்துல வடிச்சிருக்காங்க, அம்பாள் எல்லாம் வடிச்சிருக்காங்க, விநாயகர் இருக்கார், முருகர் இருக்கார், வேற யார் யாரோ எல்லா கடவுளுக்கும் கல்ல வடிக்கப்பட்டிருக்கு. நீ அதெல்லாம் பார்க்காம நேர கல்லினுடைய தலை உச்சியை போய் தொட்டேன்னா அவங்க அத்தனை பேருக்கு சம்மதம்னு அர்த்தம், அவங்க அத்தனை பேரையும் வணங்கின மாதிரி அர்த்தம்.
இது நேரடியான வழி, உருப்படுற வழி. நீங்க எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காம நேரடியா நான் இவைகளாக உற்பத்தி ஆவது நான். அதனால அத்தனை தெய்வங்களுக்கும் சம்மதம், சர்வ மத சம்மதம். இது நேரடியாக உருப்படுற வித்தைன்றது. உருப்படுற வித்தை இது. இங்கு உருப்படியாக செப்படி வித்தைக்கு ஆட்படுபவனாக இழ வைப்பது வந்து நான். எழுந்து எழுந்து சதா விவகரித்து கொண்டிருப்பது நான். நான வந்து உற்பத்தி அறஸ்தலத்துல அந்த பாவத்தை வெறுமனே பார். அதை பார்க்க வேண்டிய காலம் காலையில் ஒரு மணி நேரம், இரவு படுக்க போகுது முன் ஒரு மணி நேரம் சதா பார்த்துக்கிட்டோம். இந்த வித்தெல்லாம் விழுந்து போயிடும், பிரபஞ்சமே விழுந்து கிடக்கும். விழணும், பிரபஞ்சம் விழுதுன்னா உங்களுடைய எண்ணங்கள் விழுகின்றன, உங்களுடைய தனி உணர்ச்சிகள் விழுகின்றன. விழு, ஒண்ணுமில்லாம போ. இல்ல அவைகளுக்கு, அதுவே தானா போக போறது. கொஞ்ச நேரம் கழிச்சு நீ படுக்க போறேன்னா, ராத்திரி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னடா இது, எல்லாத்தையும் விட சொல்றாரு இவரு. ஆமா, நீ நீ விடுற விடல, உங்ககிட்ட இருந்து பறிக்கப்படுகின்றது. ஏன்னா அது போய், அதுக்கு இருப்பு இல்லை. பிரம்மாண்டமான சூரியனுக்கு இருப்பு இல்லை, பூமிக்கு இருப்பு இல்லை, உன் உடம்புக்கு இருப்பு இல்லை, உன்னுடைய எண்ணங்களுக்கு இருப்பு இல்லை. இதெல்லாம் எண்ணங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் உங்ககிட்ட தான் வச்சுக்கிட்டு இருக்க. அங்க இல்லை, சூரியன்ல உன்னுடைய எண்ணம் இல்லை. அது போய் நீ பேர் கொடுக்காட்டியும் அதுக்கு, ஒரு குழந்தைக்கு சூரியன் இருக்குன்னு தெரியுமா? தெரியாத, ஒண்ணுமே தெரியாது. அது இல்லையா, ஞானி அப்படியே வாழறாரு. இந்த உலகத்துல இருக்கார், உலகமே விழுந்து கிடக்கு அவர்கிட்ட. மூன்று மூன்று அவஸ்தைகள் விழுந்து கிடக்கு, இரவு பகல் இரட்டைகள் விழுந்து கிடக்கு, சகலமும் விழுந்து கிடக்கு. உருப்பிடுற வித்தையை அவருக்கு காமிச்சு அவரை அழிச்சின்னு போயிட்டான், உள்ள கொள்ள கொண்டு போயிட்டான். நம்மளா வழிய ஆட்படணும்ன்றதுதான் இங்க சத்சங்கம் வந்து அற்புதமாக உரைத்து கொண்டிருக்கின்றது. குரு இல்லாமல் இதை அடைய முடியாது. அந்த உணர்ந்தவர் தான் வந்து சத்சங்கமாக அனைத்தும் இது மூலமாக நேரடி உண்மைகளாக, எந்த இதுவும் கிடையாது, எட்டி பேச்சு ஒரு வார்த்தை கிடையாது. ஏன்னா உணர்மயத்திலிருந்து நேராக வருவது, நேராக வருவது சத்சங்கம். அதுதான் கதி கொண்டு சேர்க்கும். இத்துடன் நான் முடித்து கொள்ளுகின்றேன். மாலை 7 மணிக்கு அனுபந்தம் உள்ளது, 40 அனுபந்தம். அடுத்த செயலுடன் நாம் சந்திப்போம். டிரான்சண்ட் இன் ஜஸ்ட் பி சத்சங்ஸ் இரண்டுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நல்லது.